இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ஃபேவரட் கலர் த்ரெட்டு வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த நாட் எப்படி இருக்கோன்னா, நம்ம வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, உருவம் சுருக்குன்னு சொல்லுவாங்க ஊர்லெலாம். அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இதை டைட் பண்ணுறேன். டைட் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட த்ரெட்டை இந்த மாதிரி விரலில் சுற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு நாட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன் டைம் சுற்றிட்டு நார்மலாக த்ரெட்டில் ஊசியை சுற்றிட்டு திரும்ப பேண்டுக்குள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போது 3 times வந்துருச்சு இல்லையா. இப்போது இந்த 3 knots 2க்குள்ளே விட்டு நீங்கள் இழுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து 2 தான் இருக்கும். இதுக்கு பேர் ஆஃப் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக இன்னொரு வாட்டி விட்டு எடுக்கிறோம். இது வந்து ஃபுல் நாட், ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த பேண்ட் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஃபஸ்ட் இப்படி பண்ணிக்கணும் நார்மலாக, அதுக்கப்புறம் பேண்டுலேருந்து நூலை எடுத்து, நூலை எடுத்தோம்னா நமக்கு 3 lines வந்துடும். இப்போ இந்த 3 linesல்2ல் மட்டும் உள்ளே விட்டு எடுக்கிறோம். செகண்ட் டைம் ஃபுல்லாக எடுக்கிறோம் இந்த மாதிரி. இப்போ இந்த பேண்ட் ஃபுல்லாக நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எவ்வளோ க்ளோஸ்லியாக உங்களால் டைட்டாக பின்ன முடியுதோ நெருக்க நிறைய பின்னணும். லப்பர் பேண்டு சைஸ்க்கே நம்ம பின்னணும்னா நம்மளால் இழுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம நெருக்க பண்ண பண்ண நமக்கு எலாஸ்டிக் விரிகிற மாதிரி இந்த பூவும் இந்த உள்ளனும் நமக்கு லூஸ் கொடுக்கும். நமக்கு அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு க்ளோஸாக பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இது ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டோம் இல்லையா, அது உள்ளே விட்டு ஜஸ்ட் இதை எடுத்து எடுத்துட போகிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. செகண்ட் லைன் போட போகிறேன். இந்த ஜடபேண்ட் இப்போ இதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஒரு 4 அல்லது 5 சங்கிலி வரைக்கும் போட்டுக்கிட்டு பாருங்க. இப்போ நான் 5 சங்கிலி போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இதில் 1, 2, 3 மூணாவது நாட்டில் உள்ள விட்டு எடுக்கப்போகிறேன். ஆஃப் நாட் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். இதுக்கு மேலே நம்ம பூ போட்டுக்கலாம். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 5 சங்கிலி போட்டேன். 1, 2, 3 மூணாவது இல்லை இந்த இடத்துல ஒரு ஆஃப் நாட். இப்போ வந்து நான் இதை ஜாயின் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு
ஒரு ஹாஃப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சங்கிலி உள்ளே விட்டு இப்போ வந்து ஃபுல் நாட் ஒன்று போடணும். நம்ம லாஸ்ட்டாக இப்படி இழுக்கும் போதே அதில் முடிச்சு விழுந்துடும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் இருக்கிறத இந்த மாதிரி சங்கிலி உள்ள வச்சு பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு ஜடப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.